நண்பு சொந்தங்களே, ஒரு அடிப்படை புரிஞ்சுக்கங்க. மலைகள் நம்மளுடைய நிலத்தில் மலைகள் வளமாக இருப்பதற்கும் காரணத்தினால்தான் நமக்கு மழை போகுது. கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டத்தோட வேறுபட்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இங்குள்ள மலைகள், மேற்கு தொடர்ச்சி மலைகள், குறிப்பாக சுற்றி மூன்று புறம் கடல், ஒரு பக்கம் மலை. இங்கிருந்து கடலில் இருந்து வீசக்கூடிய காற்றுக்கு பாத்தீங்களா, தென்கிழக்கு பருவக்காற்று, வடமேற்கு பருவக்காற்று, இந்த ரெண்டு பருவக்காற்று நகர்ந்து வரும்போது இங்கிருக்கூடிய மலைகள் அந்த பருவக்காற்று தடுக்கும் அரணாக இருக்கு. அதை சுற்றி இருக்கக்கூடிய பசுஞ்சோலை காடுகள் அந்த மலை மேங்களை ஈர்க்கும். இந்த ரெண்டு நடந்தாதான் மழை பெய்யும். இந்த மழை பெய்வதால் தான் நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டம் வளமாக இருக்கிறது. எங்களுடைய அணைகளில், அருவிகளில் தண்ணீர் வருது, ஆற்றில் தண்ணீர் வருது, குளத்தில் தண்ணீர் வருது, கிணற்றில் நீர் நமக்கு அப்படிதான் கிடைக்குது. இதை உடச்சிட்டு, அந்த மலையை உடச்சிட்டு அப்படின்னா அதுக்கு மழை இருக்காது. என் அன்பு சொந்தங்களே, ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தை எடுத்து பாருங்க, அங்க மழை இல்லை, கடுமையான வறட்சி. காரணம் என்ன? அங்கும் மேகங்கள் வரும், ஆனால் அதை தடுப்பதற்கு மலைகளோ அதை ஈர்ப்பதற்கு காடுகளோ இல்லாதனால அந்த மலை மேகங்கள் நகர்ந்து போயிடும். அங்க மழை இல்லை, கடுமையான வறட்சி. அதுபோல ஒரு பாலை நிலமாக இந்த நிலம் மாறிவிடக் கூடாது என்பதற்காக நாம் அந்த களத்தில் போராடிட்டு இருக்கோம். என் அன்பு சொந்தங்களே, இதை நாம் ஒவ்வொருத்தரும் உள்வாங்க வேண்டும். நாம் அத்தனை பேரும் சேர்ந்து, வெறும் நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்ல, நாம் தமிழர் கட்சி எனக்கு தெரிந்து இது 24வது போராட்டம். இந்த நிலத்தில் நாம் முன்னெடுக்கக்கூடிய 24வது போராட்டம், வரக்கூடிய 10ஆம் தேதி சித்திரங்கோட்டில் போராட போறோம், அடுத்தது ஒரு மாபெரும் கண்டன கூட்டத்தை நடத்த போறோம், அது 25வது போராட்டம் முன்னெடுக்க போறோம். தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, அமைச்சர் சொல்றது தெரியுமா, கனிம வள கொள்ளைக்கு எதிராக நீங்க காசு வாங்கிட்டீங்க அப்படின்ட்டு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், கனிம வள கொள்ளைக்கு எதிராக காசு யார்ட்ட கொடுப்பாங்க? அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட கொடுப்பாங்களா, இல்ல நம்ம மாதிரி பஞ்ச பராரியா இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுப்பாங்களா சொல்லுங்க? அவர்கிட்ட முழு அதிகாரம் இருக்கு, அப்ப யார்ட்ட கொடுப்பாங்க? கனிமத்தை கடத்தி கொண்டு போயிட்டு நம்மள்ட்ட கொடுப்பான். சரி, அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மறுநாள் போராட முடியுமா? போராட முடியுமா? அவனுக்கு எதிராக போராட முடியுமா? வந்து நிக்க மாட்டான். உங்களை வாய்ப்புகள் இந்த நிலத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். எல்லா ஆதாரங்களையும் உமர்த்தன் கொண்டு வருவான். ஏன்? உங்க கட்சியில் உள்ளவன் உங்க கூட இருக்கிற ஆதாரம் தந்துட்டு இருக்காங்க. சரியா, அந்த ஆதாரங்கள் முறையாக வெளிப்படுத்தப்படும், அப்ப நீங்க அம்பலப்பட்டு போவீர்கள். சரியா, நாம் தமிழர் கட்சி உண்மை நேர்மை இருந்துட்டு இருக்கு. எங்க அண்ணன் சீமான் எங்களை சரியாதான் வழிநடத்திட்டு இருக்காரு. நாங்க யாருடைய வளர்ப்பு நினைக்கீங்க? நிலநீர் காற்று ஆகாய நெருப்பு அத்தனையும் உங்கள் செய்த கருணாநிதியின் வளர்ப்பு நினைக்கிறீங்களா? எங்களை நிலம் நீர் காற்று ஆகாயம் அத்தனையிலையும் படை கட்டி போராண்டிய வீர தமிழன் நேருவு பிரபாகரன் அவர்கள் வளர்ப்புடா. நாங்க மண்ணுக்காக உயிரை, தன் உயிரையும் தன்னுடைய பிள்ளைகளை உயிரையும் களத்தில் பலியிட்ட தலைவனை நாங்கள் ஏற்றுக்கிட்டு நிற்கிறோம்டா. தன்னுடைய இனமே சாகும் போது பதவிக்காக சோனியா காந்தி காலில் பிச்சையெடுத்தோம், உங்களை இல்ல நாங்க தலைவராக ஏற்றுக்கொண்டது. எங்களுடைய தலைவன் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நான் என்னுடைய கொள்கையிலிருந்து விலக நேர்ந்தால் எனது மெய் பாதுகாவலர்களை என்னை சுட்டுக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு அதிகாரத்தை தன்னுடைய மெய் பாதுகாவலர்களுக்கு கொடுத்துட்டு களத்தை நின்னாடா. இதே விடயத்தை உங்களுடைய தலைவர் கருணாநிதி சொல்லியிருந்தாருன்னா எப்பவே பேசாமல் இருப்பார். எப்பவே அப்படி துப்பாக்கி முனையில் சத்தியத்தின் வழியில், சத்தியத்தின் விளிம்பில் நின்று போரிட்ட தலைவருடைய பிள்ளைகளை நாங்க இந்த அற்ப காசுக்காக நாங்க எல்லாம் பழக மாட்டோம், அற்ப காசுக்காக நாங்க வேலை செய்ய மாட்டோம். இங்க நாம் தமிழர் கட்சி 30,57,000 ஓட்டு போராட்டி வாங்கிச்சு, ஒரு ரூபா காசு கொடுத்த நிரூபிச்சிருக்கா பார்ப்போம். இன்னொரு சவால் விடுற அமைச்சர் அவர்களே, உங்களுடைய தொகுதியில் நான் போன முறை உங்களை எதிர்த்து அந்த சட்டமன்ற வேட்பாளராக நின்றேன். 13,899 மக்கள் உண்மையும் நேர்மையுமாக எங்க வாக்கு செலுத்தினாங்க. நான் உங்கள்கிட்ட இப்ப ஒரு சவால் விடுறேன். நீங்க பெரிய ஆளு தானே, நீங்க ஒண்ணு பண்ணுங்க பார்ப்போம். எங்களை போல கூட்டணியிலிருந்து விலகி தனியா நில்லுங்க பார்ப்போம். 10,000 ஓட்டு வாங்கி காட்டுங்க பார்ப்போம். எத்தனை 12 கட்சிகளோட கூட்டணி, எப்படி அவங்க கட்சி அவங்க வாகனம் போவோம், பரப்புற வாகனம் எப்படி தெரியும்? அந்த துணிக்கடையில இருக்கு பாத்தீங்களா, அந்த துணிக்கடையில வரிசை வரிசையா சேலைகள் தொங்க விட்டுருக்கோம்ல, அதே மாதிரி ஒவ்வொரு கலர் கலரா கொடிகள். ஆனால் எங்களுக்கு தனிச்ச ஒரே ஒரு புலிகொடிதான், புலிக்கொடி.
எங்களுடைய பாட்டன் முப்பாட்டன் 2000 ஆண்டுகளாக தூக்கி சுமந்த புலிக்கொடை நாங்க எழுந்திட்டு வரோம்டா, பெருமையோட திமிரோட வரோம். எங்கள்கிட்ட நீங்க சவால் விடுறீங்க, உங்க அதிகாரம் பலர் போட்ட பிச்சை எது? கூட்டணி, கூட்டணி கட்சிகள் நீங்க வாங்கினது. தனி சின்ன வாங்க, வெட்டி வெட்டி வாங்க பாப்போம், அப்ப உங்களை நாங்க பாராட்டுறோம். தனி சின்ன வாங்க, அப்ப சண்டை போடுவோம். உங்களுடைய வலிமை எவ்வளவு இருக்கு, உங்களுடைய செல்வாக்கு எவ்வளவு இருக்கு? இன்னொருடையும் சொல்றேன், 1 ரூபா ஓட்டுக்கு காசு கொடுக்காம எங்களை மாதிரி நிக்கணும். உங்க வீட்டுல உள்ளவங்களும் ஓட்டு போட மாட்டான், உங்க வீட்டுல உள்ளவங்களும் ஓட்டு போட மாட்டான். இது சவாலாக அமைச்சரிடம் இந்த சபையை பயன்படுத்தி தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பு சொந்தங்களே, நம்மளுடைய நிலங்களை பாதுகாக்க நாம் அனைவரும் ஒன்று கொள்ள வேண்டும். கட்சி கடந்து, சாதி கடந்து, மதம் கடந்து, அனைத்தையும் கடந்து இந்த நிலத்தில் வசிக்கிற ஒவ்வொரு மக்களும், இந்த காற்றை சுவாசிக்கக்கூடிய இந்த குமரி நிலத்தில் உள்ள காற்றை சுவாசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும், இந்த நீரை குடிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும், இந்த நிலத்தில் வசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும், இந்த மலைகளை பாதுகாக்க காத்த வந்தியை நிற்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். எனவே அன்பு சொந்தங்களே, நீங்க நாம் தமிழர் கட்சிக்காரன் கூட்டம் கூடுறான், அவனை எனக்கு பிடிக்காது, அதனால போராட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்களே வாங்க, ஒரு அமைப்பை ஏற்படுத்துங்க, அமைப்பை ஏற்படுத்தி நீங்களாவே போராடுங்க. எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டம் வெற்றி பெற்றதோ, தெருக்களில் இறங்கி நீ மக்கள் போராடினார்களோ, ஜனநாயக வழிமுறைப்படி போராடினார்களோ, அதே போல ஜனநாயக வழிமுறைப்படி நீங்கள் தெருக்களில் வாருங்கள். என் அன்பு சொந்தங்களை, ஒவ்வொருத்தரும் வாங்க தெருக்களுக்கு, தெருக்களுக்கு வாங்க. வீடை விட்டு வந்து வேலைகளை ஒரு நாள் விட்டு, ஒரு நாள் ரெண்டு நாள்ல இந்த கரிமல கொள்ளை நிறுத்துவது வரைக்கும் தெருக்களில் வந்து இறங்கி நீங்க போராடினாலே போதும். இனி மாபெரும் ஒரு வெற்றி நாம் அடைவது உறுதி. இதற்கு முன்பு குமரி மாவட்டத்தை விடுதலை பெறுவதற்காக ஐயா மார்ஷல் நேசமணி தலைமையில் நம்முடைய தாத்தாக்கள் துப்பாக்கி குண்டுகளுக்கு நெஞ்சை கொடுத்து நமக்கு இந்த குமரி விடுதலையை ஏற்படுத்தி தந்தார்கள். இது 2வது கட்ட விடுதலை போராட்டம், நமது ஒரு மலைகளையும் நமது மண்ணையும் மீட்டு மீட்டோக்கம் செய்வதற்கான போராட்டம். இது ஒரு வரலாற்று கொடுத்த அரிய வாய்ப்பு. இந்த நிலத்தை நாம் அனைவரும், நாம் சமகாலத்தில் நாம் வலிமையாக இருக்கும் போது போராடி இந்த நிலத்தினுடைய வாழச்சுரண்டலை தடுக்கவில்லை என்றால் உங்களுடைய என்னுடைய குழந்தைகள் நம்மளை காரி உமிழும். அப்பா உன் காலத்துல தானே நீ நல்லா இருக்கும் போதுதானே இந்த மலைகள் அத்தனை சூறாடப்பட்டிருக்கு. அவன் கூகுளை தேடி பார்ப்பான், 90களில் எப்படி இருந்து, 2000 எப்படி இருந்து, 2010 எப்படி இருந்து, 2020 எப்படி இருந்து, 2030 எப்படி இருந்த மலைகள் அத்தனையும் அவன் கண்டுபிடிப்பான். கண்டுபிடிச்சு உங்களை செருப்பால் அடிக்கிறது மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த மக்களும் இறங்கி இருந்து போராடினால் இது கண்டிப்பாக தடுத்து நிறுத்தப்படும். இது நாம் தமிழர் கட்சிக்கான கடமை மட்டுமல்ல, என் அன்பு சொந்தங்களே, இந்த நிலத்தில் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கான கடமை என்பதை உணர்ந்து நாம் செயலாற்ற வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். ஆற்றல் மரவராம், களத்தில் வீரராம், பேச்சில் சூரராம், நாம் தமிழராம். இளைஞர் பாசறை மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் குமரி மகேந்திரன் ஹிம்லர் அவர்களை கண்டன உரையாற்ற அழைக்கிறேன்.